சார் டிபிரைடர் வாங்கியிருக்காரு, பெரிய ஒரு ஐபிஎஸ் கன்சோல். இது வந்து மல்டி கன்சோல் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்ஸை பார்த்தா டாக்டரே ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் மோட் ஆஃப் மாடலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே அன்ஸ்டடில இருந்து ஃபுட்ஸ் பண்ணலாம். ஸோ மிஷின் மோட்ல இருக்கணும், ப்ளஸ் இங்கே பாருங்க ஆசிலேஷன் இருக்கா, ஓஎஸ்சி ஒன்று ஓஎஸ்சி பொருட்கள் இந்த 5000 இருக்கா, இதில் இருக்கணும். இது நம்ம 5000 வச்சுக்கலாம், 3000 வச்சுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 5000 தான் மேக்ஸிமம், மேக்ஸிமம் 5000 தான் இந்த ஆன்டி பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் லேட்டஸ்ட் மாடல் இருக்கு, அதுக்கு போனால் ஹையஸ்டாக ஸ்பீட் இருக்கும். ஜென்ரலாகவே டிபிரைடர் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு முக்கியம் கிடையாது, ஸ்பீடு அதிகமாக இருக்க 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 உங்களால் கட்ட முடியாது. ஸ்பீடு ஸ்லோவாக இருந்தால் தான் இது இப்படி போய் ஒரு சுற்றி வரமா இருக்கும், ஒரு சுற்றி சுற்றி போய் வரணும், ஒரு சுற்றி சுற்றி போய் வரணும். ஸோ இந்த கேப்பில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் சக்ஷன் கனெக்ட் பண்ணுறீங்க, சக்ஷன் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக டிஷ்யூ வந்து உள்ளே எழுக்கும், கரெக்டாக. இப்போ இது ஸ்பீடை சுற்றிட்டு என்ன சக்ஷன் உள்ளே எழுக்கக்கூடாது. ஸோ அதனால் டிபிரைடர் பொறுத்து ஸ்பீடு என்றைக்கும் முக்கியம் கிடையாது. ஸ்பீடு சில பேர் பார்த்தா 3000 ஸ்பீடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் சக்ஷன் நல்ல பவர்ஃபுல் செக்ஷன் இருக்கும் மெயினாக. நீங்கள் செக்ஷன் வந்து இது கேட்டு மொபைல் செக்ஷன் தான் வச்சுக்கோங்க. சம்டைம் சென்ட்ரலைசேஷன் நல்லா இருந்தால் போடலாம், செக்ஷன் வீக்காக இருந்தால் என்ன தான் டிபிரைடர் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ஹேண்ட் பீஸ் வாங்கினாலுமே வேஸ்ட். செக்ஷன் இல்லைன்னா ப்ராப்பராக இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்துக்காது. நல்லா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் செக்ஷன் எப்படி செக்கலாம் நல்லா போஸ்ட்லாம் தெரியும், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஜஸ்ட் இதில் போடுங்க. நெக்ஸ்ட் திங், சம்டைம் செக்ஷன் நல்லா இருக்கும், இந்த சேனலில் பிளாக் இருக்கும். இங்கேருந்து போது பார்த்தீங்களா, இது என்ன பண்ண சிஸ்டம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி வைக்கும்போது டாக்டர் யூஸ் பண்ணிட்டு தராரு வச்சுக்கோங்க, நோஸ் யூஸ் பண்ணிட்டு கையில் தராரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், உடனே சக் பண்ணிட்டு தான் பேஷண்ட்டில் வைக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அடிக்கடி பிளாக் ஆகாது. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, டக்கு அவசரத்துக்கு சார் கொடுப்பாரு, எடுத்து டெவல் பண்ணி வச்சுருவாங்க, அப்புறம் சார் கிட்ட இன்ஸ்ட்ரூமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த கேப்பில் விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, உள்ளே போன பிளட் வந்து அப்படியே கிளாட் ஆகிடும். இங்கே பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஷன் சரியாக இருக்காது, சக்ஷன் சரியில்லைன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாருங்க சம்டைம் அந்த பிளாக் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம், சக்ஷன் தொட்டு பாருங்க, சக்ஷன் நல்லா இருக்கு, போட்டு நல்லா இருக்கு. அப்போ என்ன பார்க்கறோம்னா, இந்த இடத்துல உள்ள வந்து இந்த இடத்துல பிளாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் இருக்கும், இதை நீங்கள் உள்ள விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், சரியில்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டைமில் சரிங்களா, ஈடியோ பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சிரிஞ்சு எடுத்துக்கோங்க, பெரிய சிரிஞ்சு இருக்குல்ல, எடுத்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த சைடில் ஃப்ரெஷ் பண்ணுங்க, இப்படி போயிடும், இங்கேருந்து பண்ணாதீங்க. ஸோ இங்கேருந்து நல்லா ஃபோட்டோ பஸ் போயிடும். ஆமாம், பிளாக் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்கு, ஏன்னா பெட்டிங் வேறு வருதுல, கண்டிப்பாக பிளாக் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் உடனே டக்குனா விட்டீங்கன்னா பிளாக் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டக்குன்னு பிளாக் ஆகிடுச்சுன்னு பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டீங்க. ஸோ கேஸ் ஒரு வாட்டி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி மெயின் டிப் என்னென்னா, சார் யூஸ் பண்ணி தரும் போதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்க, கேட்டு டெரஸ்மா என்ன சொல்ல லிக்க வச்சு செக் பண்ணி செக் பண்ணி டேபிள் வைங்க. என்ன ரீசன்னா, இதை எடுக்கிற பழக்கம் வந்து கவுட் பிளேட் வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிங் எக்ஸ்பேண்ட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இன்செர்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும், திருப்பி பிளேடு தனியாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிற்கும் போது ஆட்டோ உள்ள போடும்போது பிளேடு டேமேஜ் ஆன பிளேட் போடும்போது மோட்டருக்கு தான் லோடு அதிகமாக, மோட்டர் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் மெயின் திங் என்னென்னா, பிளேட் எப்பவுமே வெளியே எடுத்து பயன்படுத்தாதீங்க. ஒரு ஒரு பிளேடுக்குமே ஒரு பிளேட் வாங்கும்போது உள்ள ப்ரெஷ் கொடுப்பாங்க, இதுக்கு எப்படி ஒரு ப்ரெஷ் காமிச்சிடணும். அதேமாதிரி ஒரு ஒரு பிளேட் வாங்கும்போது ஒரு ப்ரெஷ் இருக்கும், அந்த ப்ரெஷ்ஷை பத்தம் வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் பண்ணும்போது அடிக்கு பிளாக் ஆகும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, சிரிஞ்சு எடுத்து ஃப்ரெஷ் பண்ணுங்க. ஃப்ரெஷ் பண்ணி வரல வச்சுக்கோங்க, டிஷ்யூ டிப்பில் வரல வச்சுக்கோங்கண்ணே. இந்த சின்ன ப்ரெஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு பிளேடும் ஒரு ப்ரெஷ் இருக்கும், அந்த ப்ரெஷ் வச்சு இல்லை இன்செர்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் பண்ணுங்க, ஸ்டில்லெட் மாதிரி வச்சு கிளியர் பண்ணுங்க, உடனே சால்வ் ஆகிடும். நீங்கள் இது பிளாக் ஆகிறதுனாலும் இங்கே பிளாக் ஆனாலும் செக்ஷன் வராது, இங்கே பிளாக் ஆனாலும் செக்ஷன் வராது. ஸோ மெயின் திங் இது ரெண்டு பார்த்துவாங்க, செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ஜரிக்கு டிபிரைடர் பொறுத்த வரைக்கும். ஸோ இது முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு டாக்டர் என்ன பண்ணுறது, ஹேண்ட் பீஸ் தராரு. ஸோ சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் பீஸ் வந்து அன்ஸ்டைலிங் தான் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள் இந்த கனெக்டருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டரை ஷோல்டர் மேல வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க, ஷோல்டர் மேல வச்சுக்கோங்க. டப்பு நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, கட்டி கட்டி கீழே விட்டுறாங்க, அது கீழே விழுந்து விழுந்து அந்த பின்னு உள்ளே இந்த இந்த ஷேப் பாருங்க, ரவுண்ட் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஷேப் மாறிடும், கீழே வந்து கீழே ஷேப் மாறிடுச்சுன்னா உள்ளே போடும்போது இன்சிட் ஆகாது. இப்போ இந்த பெடல் கூட அப்படி தான் இருக்குது, இப்போ நான் உள்ளே போட்டால் சரியாக உள்ளே போகலை. என்ன ரீசன், நம்ம ஒரு வாட்டி கட்டி கட்டி கீழே விடும்போது கீழே விழுந்துருதா, அதுக்கு மேலே வீல் ஏறும், எதாவது நடக்குது. அப்போ என்ன அவன் கீழே விழுந்தோடனே ஷேப் மாறிட்டோடனே உள்ளே போகலை, அந்த ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் உள்ளே ஏறும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சரிங்களா. ஸோ இதை எடுத்து ஷோல்டர் மேல் போட்டு நேராக டேப் போட்டு ஃபோர்ஸாக தொடங்க, ஃபோர்ஸாக அதில் வந்துச்சா இல்லை காமிக்க ஸ்ட்ரைட்டாக காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை எனக்கு டேப் போட ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா பெரிய சிரிஞ்சு வச்சுக்கோங்க, 100 ml சிரிஞ்செலாம் இருந்தது எடுத்துகிட்டு நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஷ் பண்ணுங்கள். ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லபடி அஜிடேட் பண்ணுங்கள், கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு இந்த சைடு வரும், உங்கள் ப்ரெஷ்ஷை பார்த்து தெரியும் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்க்கும்போது நீங்கள் டிப்பு க்ளீனாக இருந்தாலே இங்கே பிளாக் இல்லை நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளியர் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், திருப்பி இந்த வாட்டி எம்டி சிரிஞ்சு வச்சு நல்லா 2 minutes ப்ரெஷ் பண்ணுங்கள். எம்டி சிரிஞ்சு எது பண்ண சொல்கிறேன், ஏர் வரும், ஃபோர்ஸாக ஏர் வரும், நல்லா வெளியே வந்துடும். இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் அடிக்கிற ஏர் அடிக்கிறீங்க, அது இருந்தால் நல்லா ஏர் நல்லா ட்ரை பண்ணிடுங்க, அடிங்க. நல்லா அடிச்சிங்கன்னா வாட்டர் எதுவுமே உள்ளே நிற்காது, ட்ரை ஆகிடும். ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்று வந்து ஸ்ப்ரே லூப்ரிகேஷன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஸ்டெரிலைசேஷன் சேம்பரில் வச்சுக்கோங்க.
ஃபார்மலி சாம்பர் வச்சாலும் சரி நாங்கள் மேக்ஸிமம் அது வந்துட்டு அன்சரில் தான் கொடுப்போம். அன்சரில் கொடுக்குறீங்கன்னா ஸ்டெர்லிங் போட்டு ஸ்டெர்லிங் கொடுத்தாலும் என்ன பிரச்சனை வரும்னா மோஸ்ட்லி இப்போ இந்த ஸ்டெர்லிங் படும்போது இங்கே இந்த இடத்துல படிச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்மூத்தஸ் இருக்குல்ல ஸ்டெர்லிங் பட்டிச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு கீச் கீச்சாக வந்துச்சோம். ஏன்னா அது வந்து இரும்ப சீக்கிரமும் துருப்பிடி வைக்கும் ஸ்டெர்லிங். ஸோ நீங்கள் மேலே துடைக்கிறது ஓகே ஆனால் உள்ளே போகாமல் பார்த்தோம் அது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா காசு எடுக்கும் போது எவ்வளோ உள்ளே போகலாம் உள்ள என்ன சொல்லுன்னா பார்மலின் சம்பல் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் பார்மலின் லிக்யூட்ல எது போட்டுக்கூடாது சரிங்களா. செகண்ட் திங் என்ன சொல்லுன்னா பார்மலின் சம்பல் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் பார்மலின் லிக்யூட்ல எது போட்டுக்கூடாது சரிங்களா. அதே போல எப்பயுமே ட்ரை பண்ணி வைங்க ஹேண்ட் பீஸை. ஏன்னா ட்ரை பண்ணாமல் வச்சிங்கன்னா உள்ள ஈரமாக இருக்குல்ல ஈரத்தோட நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா தண்ணியோ எண்ணெயோ என்ன மிக்ஸ்
மோட்டர் ஏன்னா இதுல இருக்க பாத்தீங்கன்னா இந்த உள்ள மோட்டர் இருக்கு அப்ப எவ்வளவு சின்னதா பாத்துக்கோங்க ட்ரிபிள் சைஸ் மோட்டர் சைஸ் உள்ள இருக்கும் எவ்வளவு சின்ன வைண்டிங்கா இருக்கும் பாருங்க அதே வைண்டிங் இருக்கும் சோ என்ன அவன் யூஸ் பண்ண வைக்க வைக்க யூஸ் பண்ணா கேஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் 15 டேஸ் ஒன்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணுங்க ரன் பண்ணிட்டு எப்படி திருப்பி எடுத்து வச்சிடலாம் நீங்க சரிங்களா சோ வைக்கிறது முன்னாடி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வைங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ உங்க சவுண்ட் ஒரு மாதிரி கேக்குது ஒரு மாதிரி கீச் கீச் சவுண்ட் கேக்குதுன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே இங்க அடிக்கலாம் இந்த பக்கம் அடிக்கலாம் இப்ப இந்த இடத்துல சரியா போட முடியல இங்க அடிக்கலாம் லூப்ரிகேஷன் ஸ்ப்ரே இருக்கு எல்லாமே அடிச்சு யூஸ் பண்ணலாம் W40 இருக்கு தனியா ஸ்ப்ரே இருக்கு நான் சார் சொல்றது என்னட்டு அந்த ஸ்ப்ரே வாங்கி உள்ள வச்சு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரஷ் அதுக்காக தரேன் இந்த சக்சஸ் சாங் க்ளீன் பண்றதுல இந்த பிரஷ் சரிங்களா இதை கொடுத்துட்டு போறவங்களுக்கு இது அப்படியே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க பிளேடை பொறுத்த வரைக்கும் மெயின் திங் பார்க்க வேண்டியது ஒரு பிளேட் எடுக்கிறீங்களா 3 கேஸ் மார்க் பண்றீங்களா 4-5 கேஸ் ஆக்சுவலா சிங்கிள் யூஸ் நீங்க 5 கேஸ் வரைக்கும் பண்ணலாம் ஒரு போர்டு போட்டு 5 போர்டு வந்துச்சா டிஸ்டர்ப் பண்ணிடுங்க என்ன ரீசன்னா பிளேட்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் க்ளோஸ் அப் பாருங்க பிளேட பொறுத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹேண்ட் பீஸ் இங்க இருக்குல்ல நம்ம எப்பவுமே இந்த சைடு பார்ப்போம் பிளேட் நல்லா இருக்கா ஷார்ப்பா இருக்கா தொட்டு பார்ப்பாங்க சோ இங்க பாக்குறது முக்கியம் இல்ல மெயினா இந்த இடத்துல பாக்கணும் இங்க பாருங்க இந்த கிரீன் கலர் வாஷர் இருக்குல்ல இந்த கிரீன் கலர் வாஷர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம சக்ஷன் வந்து இது வழியா தான் வரும் கட் பண்ற டிஷ்யூ எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியா போயிட்டு ஹேண்ட் பீஸ் உள்ள போயிட்டு இந்த வழியா போனோட இது வெளியே வரும் இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கிரீன் கலர் வாஷர் ரெண்டு இங்க இருக்குல்ல அது சைட்ல தட்டு பாருங்க அப்படியே கொஞ்சமா வெளியே வந்துடும் வெளியே வந்து கொஞ்சம் கேப் வந்தாலுமே இந்த சென்டர்ல இருந்து வராம சைடுல வந்துடும் சைடுல போட்டு எங்க போவோம் இது மிஷின் உள்ள போயிடும் ஹேண்ட் பீஸ் உள்ள போயிடும் மோட்டர்ல போயிட்டு ஷார்ட் ஆகிடும் சரிங்களா ஷார்ட் சர்க்கிட் ஆகிடும் மோட்டர் போகுது சோ அதனாலதான் சொல்லுவோம் எப்பவுமே இதை பார்ப்பாங்க இதை பார்க்காதீங்க இங்க பாக்க சொன்னீங்க மத்த பிளேட் எல்லாமே எடுத்து பாருங்க உங்க பிளேட்ல எல்லா பிளேட்லயும் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் வெளியே வந்து பாத்தீங்களா இதுதான் வெளியே வந்துருச்சு வெளியே வந்துருக்கு இந்த பிளேட்ல பாருங்க லைட்டா வெளியே வந்து கேப் இருக்கு பாருங்க இப்ப என்ன ஆகும்னா சக்ஷன் வந்து இது வழியா வராம சைட்ல இருந்து சைடு இது எங்க போவோம் மோட்டர் தான் போவாங்க வழி இல்லாம பெரிய மோட்டர் கட் பண்ண ஆரம்பிக்குது கட் பண்ண பவர் இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷின் தான் நம்ம தான் ஃபோர்ஸ் கத்தி அதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க நம்ம கை தான் வேகமா போடும் அதே ஒரு அப்ப என்ன நம்ம ஃபோர்ஸ் அதிகம் கொடுக்கிறது மோட்டர் தான் சிங்கிள் லைஃப் போயிடும் சரிங்களா சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத மீட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் பீஸ் எப்படி மீட் பண்ணிட்டு ஜஸ்ட் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு எடுத்து நீங்க ட்ரை பண்ணிட்டு பாக்ஸ் போட்டு வைக்கலாம் எதர் என்ன பண்ணுங்க கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வச்சுக்கோ இந்த பாக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் அழகாக சுத்தி வைங்க சுத்தது கூட உங்களுக்கு வசதி எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த உள்ள வச்சுக்கோங்க இது இப்படி வச்சுட்டு இப்படி சுத்தி சுத்தி வைக்கலாம் நீங்க சென்ட்ல இப்படி ரவுண்ட் ரவுண்ட் சுத்தி வைக்கலாம் சோ இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை நம்ம ஏன்னா சுருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக் எடுத்து 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 நீங்க வச்சுக்கலாம் சோ இது எப்படி பாருங்க இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த 2, 4, 6 சுருக்கம் பாத்தீங்களா அந்த மாதிரி மறக்கலாம் நீங்க ஆனா என்னன்னா கொஞ்சம் பெருசா மடக்க வைங்க பாருங்க எடுக்கிறீங்களா சோ இதெல்லாம் சுருக்கம் எல்லாம் பாத்துக்கோங்க இது 2, 4 வரும்போது கிட்ட இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு பாக்ஸ்ல பெரிய பாக்ஸ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டபுள் சி பாக்ஸ் பெருசா வச்சிருக்கீங்க அதை அப்படி வச்சிருக்கேன் அக்கா பிளட் ஃபார்ம்லிங் போட்டு வச்சுக்கோங்க கேஸ் ஒன்று யூஸ் பண்ணுங்க இதுதான் நீங்க பண்ண வேண்டியது சரிங்களா